ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். முருங்கைக்காய் வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு வறுப்போம், இல்லை மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம், இல்லைன்னா வந்துட்டு மிளகரைச்சி குழம்பு வைப்போம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வறுத்து அரைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய்க்கும் மீன் குழம்புக்கும் ரெண்டுக்குமே சேர்த்து தான் வறுத்து அரைக்க போகிறேன். ஸோ அரைக்கிறது வந்துட்டு நான் பாதியாக பிரித்து ரெண்டுத்துக்கும் போட்டுக்க போகிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் வந்துட்டு இந்த மாதிரிக்கு நான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ வந்துட்டு ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை வந்து இப்போ நமக்கு தேவையான சைஸ்க்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை வந்து கீழே வச்சு கட் பண்ணுறதை விட கையிலேயே பிடிச்சிட்டு கட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து காயெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வறுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம். கருவேப்பந்தலை, மிளகாய் வந்துட்டு ஒரு 2-3, கொத்தமல்லி வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு 1-2 அடித்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூன், மிளகாஞ்சாறு, இதெல்லாமே வந்துட்டு மீன் குழம்புக்கும் முருங்கைக்காய் குழம்புக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் நான் போடுறேன். இப்போ வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக தான் வந்து கொத்தமல்லி விதைய அப்படியே போடுறோம். ஆனால் குழம்பு வந்து திக்னஸ் வேணும்னா நான் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பொடி வேண்டாம், கொத்தமல்லி விதையே போதும்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து என்னோடய மிக்ஸி ஜார் வந்து சின்னதாக இருக்குது, அரைக்க முடியாதுன்றதுனால நான் வந்து பாதி இந்த மாதிரியும் பாதி வந்து பொடியாகவும் போட்டுக்கிறேன். முழுசாகவே வந்துட்டு கொத்தமல்லி விதை போட்டு அரைச்சோன்னா இன்னும் செம்ம ஃப்ளேவராக இருக்கும். பொடியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துட்டு அதை வந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறதுக்குள்ளே அந்த இது வந்து ஆறிடும். ஸோ அதை வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு நல்லா நெகு நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாய் வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரைக்கிறதுக்காக அதுலேயே சேர்த்துருக்குறோம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறேன். இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவோ இல்லை பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த மாதிரி எந்த ஐட்டமுமே சேர்க்கலை. வெறும் சீரகம், மிளகு, கொத்தமல்லி அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து திருப்பியும் வந்து அதை ஆறுறதுக்காக எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயமே போட்டு தாளிச்சிக்கலாம். எனக்கு வந்து அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்துட்டு இப்படியே வச்சிட்டோன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, அதனால் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, உப்பு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வந்துட்டு வாயுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர், அதனால் நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு, சாம்பார் பொடி இல்லைனா மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்ந்தால் தான் வந்துட்டு முருங்கைக்காயில் வந்துட்டு ஒரு டேஸ்ட் இறங்கும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு வச்சிடலாம். முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை வந்து இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது வந்துட்டு மீன் குழம்புக்கும், மிக்ஸி ஜாரில் இருக்கிறது வந்துட்டு முருங்கைக்காய் குழம்புக்கும் வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் வந்துட்டு ஒரு 1/4 வாசி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கலவையை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். முருங்கைக்கீரை சூப் குடிக்காதவங்க, முருங்கைக்காய் வந்துட்டு ஃப்ரை பண்ணால் சாப்பிடாதவங்களுக்கு முருங்கைக்காயில் இருக்கிற எல்லா சத்தும், சூப்பில் கிடைக்கிற எல்லா சத்துமே கிடைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சு தரலாம். பட்டை கிராம்பெல்லாம் சேர்க்காம சீரகம், கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து சூப்பில் என்னெல்லாம் சேர்க்குறோமோ அதெல்லாம் சேர்த்து குழம்பு வைக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம், அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லில் வந்துட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.